லூக்கா 6:20 அப்பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி பார்த்து, தரித்திரராகி நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது. லூக்கா 6:20. லூக்கா 6:20. அப்பொழுது அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது. சோ இந்த அதிகாலை வேளையில ஆண்டவர் வந்து பாக்கியவான்கள் என்று சொல்லி அழைக்கிறார். யாரை அப்படி சொல்லி அழைக்கிறார்னு பார்த்தா அவருடைய சீஷர்களை பார்த்துதான் அப்படி சொல்றார். சோ ஒரு சமனான வெளியில இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை சொல்லுகிறாரு. சோ வெறும் சீஷர்கள் மாத்திரம் இல்ல, அந்த இடத்துல திரளான ஜனங்கள் வந்து கூடியிருக்கிறாங்க. சீஷரை பார்த்து சொன்னாலும் அது எல்லாருக்கும் வந்து இந்த அங்க கூடியிருந்த அந்த மக்களுக்கு அது ஒரு ஏற்ற ஒரு வார்த்தையாக இருந்தது. சோ அவங்கள பார்த்து அவர் என்ன சொல்றாருன்னா, தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது. தரித்திரர் அப்படின்னு சொன்னா ஏழைகள்னு சொன்னா கூட ஓரளவுக்கு ஏதோ கொஞ்சம் பற்றாக்குறை இருக்கிறவங்கன்னு சொல்லலாம். தரித்திரர் அப்படின்னு சொன்னோன்னா ஏழையிலையும் வந்து பயங்கரமான ஒரு பரம ஏழை. தரித்திரம் அப்படின்னா ஒண்ணுமே இல்லாதவங்க, பிச்சை எடுத்துதான் வாழ்க்கையை நடத்தணும், அந்த மாதிரி ஆட்களை தான் தரித்திரர்னு சொல்வாங்க. ஏழைகளோட ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான வேர்டு வந்து தரித்திரர். அப்ப அவங்கள பார்த்து தரித்திரர் அப்படின்றாருன்னா பிச்சை எடுக்கணும் அப்படின்றாங்கன்னா எப்படிப்பட்ட ஒரு ஜனங்களாக அவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்க வந்து உள்ளத்துல வந்து ஒரு எளிமை அவர்களுக்குள்ள இருக்கிறது, அததான் வந்து தரித்திரர் அப்படின்னு சொல்றாரு. உலக பிரகாரமும் அவங்களுக்கு வந்து பெரிய ஐஸ்வர்யம் எல்லாம் ஒன்றும் கிடையாது, ஆனா உலக பிரகாரமா எது இருக்குதோ இல்லையோ உள்ளத்துல ஒரு எளிமை இருக்குது. அப்போ அந்த எளிமை, அந்த ஏழ்மை, அந்த தரித்திரம் நம்ம உள்ளத்துல இருந்தாதான் நம்ம ஆண்டவருடைய வசனம் வேணும்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட வருவோம். இது வந்து ஒரு ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கை, ஆவியில் எளிமை. மத்தேயு 5:3 கூட வாசிக்கிறோம், மத்தேயு 5:3. ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. இன்னைக்கு வந்து நம்மளுக்கு எல்லாம் தெரியும், எல்லா வசனமும் தெரியும், எங்களுக்கு எதுவுமே தேவையில்லை அப்படின்னா நம்ம யாருமே இன்னைக்கு ஜபத்துக்கு வர தேவையில்லை. ஆனா அந்த ஆவியில ஒரு எளிமை, ஒரு ஏழ்மை, ஒரு தரித்திரம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பசி தாகம் இருக்கும், நம்மளுக்கு வந்து வேணும் வேணும்ட்டு இருக்கும். அப்பதான் நம்ம இந்த மாதிரி ஜபத்துக்கு வருவோம். ஏன்னா எனக்கு வந்து இன்னும் தேவை, நான் வந்து ஒரு தரித்திரம்தான், நான் ஒரு ஏழ்மையானவன் தான், எனக்கு இன்னும் தேவைன்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க வருவோம். இல்ல இல்ல, நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவன் அப்படின்னு நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்க. எனக்கு தெரியாத பைபிளா, எனக்கு தெரியாத வசனமா, இந்த செய்தி, இந்த வார்த்தையை நான் எத்தனையோ தடவை கேட்டுட்டேன், இன்னொரு தடவை நான் இதை கேட்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி ஆவியில ஒரு பெருமை உள்ளவர்களாக நம்ம இருந்தோம்னா நம்ம வந்து இந்த வசனத்தை நம்ம கேட்கவே வரமாட்டோம். சில சமயம் நம்ம எல்லாருக்கும் தோணும், ரொம்ப காமனா இருக்கிற ஒரு வசனத்தை வச்சு ஒரு செய்தியை நம்ம கேட்கிறோம்னா, ஓ இந்த செய்தி தானா, ஒரு புதுசா ஒரு செய்தி இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஆனா பாருங்க, எந்த வசனம்னாலும் எத்தனை தடவை நம்ம கேட்டாலும் அந்த நேரத்துக்கு ஏற்ற ஒரு சத்தியத்தை ஆண்டவர் நம்முடைய உள்ளத்திலே நம்மோடு கூட பேசுவார். அதனால சில சமயம் நம்ம வந்து சில அடிக்கடி யூஸ் பண்ற சில வசனங்களை எல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம், அசட்டை செய்து விடுகிறோம். தெரியாத ஒரு காரியம், ஒரு நூதன காரியம் வேணும்னு நினைக்கிறோம். ஆனா ஆவியில் எளிமை இருக்கும் பொழுது எல்லாமே நம்மளுக்கு வந்து அதுல ஒரு பசி தாகம் ஒண்ணு இருக்கும். அதனாலதான் இயேசுசாமி சொல்றாரு, நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். சோ இப்படிப்பட்ட ஒரு தரித்திரம், சீஷர்கள் வந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணும் கேட்கணும்னு சொல்லி எல்லா இடத்துக்கும் போறாங்க. பேதுரு கூட கேட்கிறான் இயேசுசாமிட்ட, யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே, நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட. அப்போ ஒரு தரித்திரத்தோடு நம்ம இருக்கும் போது ஆண்டவர் அதுக்கு ஆசீர்வாதம் என்ன கொடுக்கறாரு, தேவனுடைய ராஜ்யத்தையே நான் உங்களுக்கு கொடுக்கறேன், பரலோக ராஜ்யத்தையே உங்களுக்கு கொடுக்கறேன் அப்படின்னா அதை விட நம்ம வேற யார் ஐஸ்வர்யவான்களாக இருக்க முடியும்? இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய கோடீஸ்வரங்களா இருந்தாலும், ஏகப்பட்ட ஏக்கர் ஏக்கரா நிலம் வச்சிருந்தாலும், பரலோக ராஜ்யத்தான் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்கறேன்னு சொல்றாருன்னா நம்ம தான் எல்லாத்த விட ஐஸ்வர்யவான்களாக இருப்போம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க தான் பாக்கியவான்கள். ஒருவேளை கையில காசு பணம் நிறைய இல்லாம இருக்கலாம், ஆனா ஆண்டவர் சொல்றாரு சீஷர்களை பார்த்து, நீங்க தான் பாக்கியவான்கள்,
ஏன்னா நீங்க வந்து ஒரு பசி தாகத்தோடு, ஒரு எப்படி ஒரு தரித்திரன் ஒரு பிச்சைக்காரன் வந்து பிச்சை எடுப்பானோ அந்த மாதிரி நீங்க எல்லாரும் வந்து ஒரு தாகத்தோடு பசியோடு இன்னைக்கு வார்த்தையை கேட்கணும்னு நீங்க வந்திருக்கிறீங்களே, நீங்க தான் பாக்கியவான்கள். இந்த உலக பிரகாரமா ஒருவேளை உங்களுக்கு தரித்திரம் இருக்கலாம், ஆனா பரலோக ராஜ்யத்தின் ஐஸ்வர்யம் எல்லாம் உங்களுக்கு தருகிறேன் அப்படின்றார். சோ அப்ப நம்ம நினைக்கலாம், நம்ம டெய்லி வந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறோம், நம்ம செத்து போய் அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு பரலோக ராஜ்யத்தின் ஐஸ்வர்யம் கிடைக்குமா அப்படின்னா, ஆண்டவர் சொல்றாரு இந்த உலகத்திலேயே கூட ஆண்டவர் 100 மடங்கு ஆசீர்வாதங்களையும் அதுக்கப்புறம் பரலோக ராஜ்யம் நித்திய ஜீவனையும் கொடுப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். சோ இந்த தரித்திரம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது ரெண்டு திருச்சபைகள் வெளிப்படுத்தின விசேஷத்துல நம்ம பார்க்கிறோம். ஒன்னு சிமிர்னா சபை, இன்னொன்னு வந்து லவோதிகேயா சபை. அந்த 7 திருச்சபைகள்ல 2 திருச்சபைகள்ல 1 திருச்சபை வந்து உண்மையிலேயே தரித்திரம், அவங்க கையில காசு பணம் கிடையாது, ஆனா அவங்க விசுவாசத்துல ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறார்கள். லவோதிகேயா திருச்சபை வந்து பயங்கர பணக்கார திருச்சபை, ஆனா விசுவாசத்துல அவங்களுக்கு தரித்திரராக இருக்கிறார்கள். அது ஆவியானவர் வந்து அவர்களுக்கு உணர்த்துகிறார். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம், பணம் இருக்குது இல்லையா அதெல்லாம் வந்து இன்னொன்னு, ஆனா நம்ம வந்து ஆண்டவருடைய பார்வையில ஆவியில் எளிமை உள்ளவர்களாக இருக்கிறோமா, ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வசனம் வேணும்னு நம்ம தாகத்தோடு இருக்கிறோமா, விசுவாசத்தில் நாம் ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறோமா. இந்த 2 திருச்சபைகளை பார்த்து நம்ம வந்து அதை கற்றுக்கொள்ளலாம். சிமிர்னா திருச்சபை மக்களை பார்த்து ஆவியானவர் ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா, நீ தரித்திரனாயிருந்தும், நீ ஆண்டவரை தான் சொல்றாரு, நீ ஐஸ்வர்யவானா இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தை நான் அறிந்திருக்கிறேன். சிமிர்னா திருச்சபையை பார்த்து நீ ஐஸ்வர்யவானா இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தை நான் அறிந்திருக்கிறேன். நம்மளுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிரும், அப்ப இந்த சிமிர்னா திருச்சபை வந்து பணக்கார திருச்சபையா இல்லைன்னா ஏழை திருச்சபையா? ஆண்டவர் வந்து பார்த்து நீ ஐஸ்வர்யவானா இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தை நான் அறிந்திருக்கிறேன் என்றாரு அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொல்லி நினைக்கலாம். ஆண்டவருடைய பார்வையில சிமிர்னா திருச்சபை ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறார்களாம், ஏன்னா அவங்க ஆவியில் எளிமை உள்ளவர்களாக இருக்கிறார்கள், விசுவாசத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசத்துல ஐஸ்வர்யமா இருக்கிற எல்லாம் உனக்கு இருக்குது, நல்ல குணம்லாம் இருக்கு, ஆனா உண்மையிலேயே உங்ககிட்ட காசு பணம் இல்ல, உனக்கு இருக்கிற தரித்திரத்தை நான் அறிந்திருக்கிறேன். இன்னைக்கு நம்ம நினைக்கலாம், நான் டெய்லி நான் ஜபத்துக்கு வரேன், நான் வந்து தரித்திரர்னு சொல்லி ஆவியில் எளிமையுள்ள ஒரு வாழ்க்கையோடு நான் ஆண்டவருடைய பாதத்துல நான் வந்திருக்கிறேன், ஆனாலும் ஆண்டவர் பார்வையில நான் விசுவாசத்துல ஐஸ்வர்யவானா இருக்கலாம், ஆனா உண்மையிலேயே எனக்கு எவ்வளவோ பற்றாக்குறைவு இருக்கு, எனக்கு காசு பத்த மாட்டேங்குது, வாடகை கொடுக்கறதுக்கு காசு இல்ல, ஸ்கூல் ஃபீஸுக்கு காசு இல்ல, மெடிக்கல் செலவுக்கு காசு இல்ல, நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன், எனக்கு இருக்கிற தரித்திரத்தை யார் அறிவார்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னாலும், ஆண்டவர் சிமிர்னா திருச்சபை மக்களும் அப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க, பணம் இல்லாம கஷ்டப்படுறாங்க, ஆனா ஆண்டவர் சொல்றாரு நீ விசுவாசத்தில் ஐஸ்வர்யவானா இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தை நான் அறிந்திருக்கிறேன். நம்மளுடைய பற்றாக்குறைகள் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார், ஆனா நம்ம விசுவாசத்துல ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறோமா? அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆண்டவர் நம்முடைய தரித்திரத்தை அவர் பார்த்திருக்கிறார், அறிந்திருக்கிறார். சரி நான் அறிஞ்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுற மாட்டாரு, நிச்சயமாக என்ன பண்ணுவாரு, அந்த தேவைகளை சந்திப்பாரு, நம்ம இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களாலும் ஆசீர்வதிப்பார். ஆனா முக்கியமா ஆண்டவர் பார்வையில நம்ம ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறோமா அப்படின்றதுதான் முக்கியம். அடுத்தது வந்து லவோதிகேயா திருச்சபை மக்கள் வந்து நீ தரித்திரனா இருந்தும், ஆண்டவர் சொல்றாரு இப்படி நீ தரித்திரனா இருந்தும் நீ உன்னை ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பந்தன் என்றும் எனக்கு ஒரு குறைவு இல்லை என்றும் நீ சொல்லுகிறாய். அப்பனா பாருங்க, ஆண்டவர் பார்வையில லவோதிகேயா திருச்சபை தரித்திரம், ஏன்னா அவங்களுக்கு வந்து விசுவாசமும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது, ஆனா உலக பிரகாரமா அவங்களுக்கு நிறைய காசு பணம் இருக்கு, அதனால அவங்க என்ன சொல்லிக்கிறாங்க, நாங்க ஐஸ்வர்யவான், திரவிய சம்பந்தன், எனக்கு ஒரு குறையும் இல்ல, ஆண்டவர் எங்களை பயங்கரமா ஆசீர்வதிச்சிருக்கிறாருன்னு நீ சொல்ற, ஆனா உண்மையிலேயே நீதான் தரித்திரம், உன்கிட்ட விசுவாசம் கிடையாது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனா பாருங்க, அந்த சமனான வெளியில இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்க்கிறார், அவர்கள் ஆவியில் இருக்கிற எளிமையை பார்க்கிறார், அவர்களுடைய அந்த தரித்திரத்தை பார்க்கிறார். நீங்கள் தான் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யத்தையே நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், பரலோக ராஜ்யத்தையே நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றார். அப்போ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஆனா பாருங்க, அதே மலை பிரஸ்தர் அந்த சமனான வெளியில அவர் பிரசங்கம் பண்ணும் போது
லூக்கா 6:24 வாசிக்கிறோம். ஐஸ்வர்யவான்களாகிய உங்களுக்கு ஐயோ, ஆகையால் நீங்கள் உங்கள் பலனை அடைந்து தீர்ந்தாயிற்று அப்படின்றார். உங்கள் ஆறுதலை நீங்கள் அடைந்து தீர்ந்தாயிற்று. ஐஸ்வர்யவான்களை பார்த்து உலக பிரகாரமா ஐஸ்வர்யமான இருக்கிறோம், ஆனா ஆவிக்குரிய பிரகாரமா வந்து அவங்க வந்து அந்த ஐஸ்வர்யம் கிடையாது, அந்த தரித்திரம் அந்த எளிமை அவர்களுக்கு கிடையாது. உலக பிரகாரமா தான் அவங்க ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறார்கள். ஆண்டவர் அவங்களை பார்த்து என்ன சொல்றாரு, உங்களுக்கு ஐயோ, ஏனென்றால் நீங்கள் உங்கள் ஆறுதலை அடைந்து தீர்ந்தாயிற்று. நம்ம நினைக்கிறோம் இந்த உலகத்துல நம்ம ரொம்ப சந்தோஷமா ரொம்ப ஆறுதலோடு எந்த குறைவும் இல்லாம நம்ம வாழும் பொழுது ஆண்டவர் நம்மள ரொம்ப நல்லா ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. லவோதிக்கேய திருச்சபை சொன்ன மாதிரிதான், நான் ஐஸ்வர்யவான், திரவிய சம்பந்தன், எனக்கு ஒரு குறைவும் இல்லைன்னு சொல்லி நம்ம இருக்கிறோம். அது ரொம்ப சந்தோஷம்தான். பாருங்க இந்த 2022 போறோம், அப்போ நம்மளுக்கு எல்லாருக்குமே எப்படி இருக்கும், நம்மள வந்து அப்படி ஆண்டவர் வந்து அப்படி ஆசீர்வதிச்சா நல்லா இருக்கும்ட்டு தான் இருக்கும். ஒரு குறைவும் இல்லாம நல்ல ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கை ஆண்டவர் கொடுத்தா நல்லதுதான் நம்ம நினைக்கிறோம். ஆனா பாருங்க அந்த வாழ்க்கை தான் நம்மள நரகத்துக்கு கொண்டு போயிருமா. அப்ப நம்ம நினைக்கலாம், அப்பனா நம்ம சந்தோஷமா இருக்க கூடாதா, திருப்தி ஆண்டவர் நம்மள ஆசீர்வதிக்க கூடாதா, குறைவே இல்லாம நம்ம வாழக்கூடாதா, குறை இருந்தாதான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியுமான்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனா இங்க அதுக்கு வந்து ஒரு உதாரணம் இருக்குது. அதுக்குதான் இயேசுசாமி வந்து இந்த உவமையை சொல்லுகிறார், ஒரு கதையை சொல்லுகிறார், இந்த ஐஸ்வர்யவான் லாசரு கதையை. அந்த ஐஸ்வர்யவான ஆண்டவர் எதுக்கு நரகத்துல தள்ளுறாருன்னு பார்த்தோம்னா அதுக்கு காரணம் சொல்றாரு பாருங்க. ஆபிரகாம், நீ பூமியிலே இருக்கும் போது நன்மைகளை அனுபவித்தாய், இவன் தீமையை அனுபவித்தான், ஆகையால் அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். நீ பூமியில நன்மையை அனுபவிச்சினா நீ என்ன ஆகணும், செத்தக்கு அப்புறம் நீ வந்து வேதனைப்படணும். நீ பூமியில தீமையை அனுபவிச்சினா நீ செத்தக்கு அப்புறம் உன்னை தேற்றுவேன். அப்போ இந்த லாஜிக் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும், நன்மை அனுபவிச்சா நம்ம செத்து போனதுக்கு நிச்சயமா நம்ம வந்து கஷ்டப்படணுமா அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனா இங்க ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்னன்னா, அந்த ஐஸ்வர்யவான் நன்மைகளை அனுபவித்தாலும் வாசலில் இருக்கிற லாசரு தீமையை அனுபவிக்கும் பொழுது அவனை தேற்றவில்லை. அது செஞ்சிருந்தா நிச்சயமா ஆண்டவர் வந்து நீ பூமியில நன்மைகளை அனுபவிச்ச, கஷ்டப்படுறவங்களை நீ தேற்றின, அதனால உன்னையும் நான் இப்பொழுது தேற்றுகிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருப்பார். பாருங்க அந்த அந்த மத்தேயுல கூட நம்ம வாசிக்கிறோம், பசியாயிருந்தேன் ஆகாரம் கொடுத்தீர்கள், தாகமாயிருந்தேன் வஸ்திரம் இல்லாதிருந்தேன் வஸ்திரத்தை கொடுத்தீர்கள்னா, இவங்க எல்லாம் பெரிய பணக்காரங்களா இருந்திருக்கலாம், ஐஸ்வர்யவான்களா இருந்திருக்கலாம், ஆனா மத்தவங்களுக்கு கொடுக்குறாங்க. அதனால ஆண்டவர் வந்து நீங்க வலது பக்கத்துல வாங்க, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலக தோற்றம் முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வாருங்கள் அப்படின்னு அழைக்கிறாரு. சோ அதனாலதான் ஐஸ்வர்யவான்களாகிய உங்களுக்கு ஐயோ அப்படின்னா, யாரெல்லாம் அதை மத்தவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்காம தங்களுக்கே வச்சுக்கிட்டு இருக்கிறாங்களோ உங்களுக்கு ஐயோ, ஏனென்றால் நீங்கள் உங்கள் ஆறுதலை அடைந்து தீர்ந்தாயிற்று. அதான் ஆபிரகாம் சொல்றான், நீ பூமியில நன்மையெல்லாம் அனுபவிச்சுட்ட, இனிமே நீ வந்து கஷ்டத்தை அனுபவிச்சே ஆகணும், அதனால நீ நரகத்துல தள்ளப்படுகிற அப்படின்றார். சோ பாருங்க, நன்மைகளை அனுபவிக்கிறனால ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறதுனாலயே அது வந்து ஐயோ அப்படின்றாரு. அப்போ இதை நம்ம தவிர்க்கணும்னா என்ன பண்ணணும், ஒருவேளை நம்ம ஐஸ்வர்யவான்களாக உலக பிரகாரமா இருந்தாலும் நம்ம வந்து என்ன பண்ணணும், மற்றவர்களுக்கு அதை பகிர்ந்து கொடுக்க வேண்டும். அததான் வந்து நம்ம வாசிக்கிறோம். ஏசாமியே சொல்றாரு, ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைவது அதிக எளிதா இருக்கும். அதனாலதான் ஐயோன்னு அவர் சொல்லிட்டாரு. ஏன்னா ஐஸ்வர்யவான்கள் பகிர்ந்து கொடுக்கறதும் ரொம்ப கஷ்டம், ஏன்னா அந்த பண ஆசை, அந்த ஐஸ்வர்யமான வாலிபன்ட்டு நீ உன் சொத்தை விட்டு ஏழைங்களுக்கு கொடுன்னு சொன்னா அவன் மாட்டேன்ட்டான், நான் நரகத்துக்கு போனாலும் பரவாயில்ல, எனக்கு நித்திய ஜீவன் கிடைக்காட்டியும் பரவாயில்ல அப்படின்னு. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, ஒட்டகம் கூட ஒரு ஊசியின் காதுல நுழைஞ்சு போயிரும், ஆனா ஒரு பணக்காரன் வந்து பரலோக ராஜ்யத்துக்குள்ள வருகிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்றாரு. ஏன்னா அவங்க ஆவியில ஒரு எளிமை இல்லை, அந்த மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிற அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இல்லைன்னா நம்ம இந்த உலகத்துல ஆண்டவர் என்ன ரொம்ப நல்லா வச்சிருக்கிறாருங்க, எனக்கு ஒரு குறையும் இல்லை, நான் நன்மையா இருக்கிறேன்னா எதுக்காக ஆண்டவர் அப்படி வச்சிருக்கிறாரு. நம்மளை ஆசீர்வதிக்கிறதே மற்றவர்களுக்கு நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும் தான். அது இல்லைன்னா ஆண்டவர் நம்மையும் பார்த்து ஐயோ அப்படின்னு சொல்வார். ஆனா தரித்திரரை பார்த்து என்ன சொல்கிறாரு, நீங்கள் தான் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் உங்களுடையது.
மரியாளின் கீதத்துல கூட மரியாள் வந்து ஒரு தாழ்மையாக இருக்கிறாள். அதான் அவ மரியாளின் கீதத்துல மரியாள் சொல்கிறார்கள், பசியுள்ளவர்களை நன்மைகளினால் நிரப்பி ஐஸ்வர்யவான்களாய் ஐஸ்வர்யவான்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். பாருங்க, ஐஸ்வர்யம் எல்லாரும் தான் ஆண்டவர்கிட்ட போறாங்க, பசி உள்ளவர்களும் போறாங்க, ஐஸ்வர்யவான்களும் ஆண்டவர்கிட்ட போறாங்க. ஆனா பசி உள்ளவர்களை ஆண்டவர் நன்மைகளினால் நிரப்பி ஐஸ்வர்யவான்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு எளிமை இல்லை, மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிற ஒரு குணாதிசயம் இல்லைன்னு பாக்குறோம். அதான் நம்ம வாசிக்கிறோம், இந்த ஏழை கூப்பிட்டான் கர்த்தர் கேட்டு அவனுடைய எல்லா இடுக்கண்களுக்கும் அவனை நீங்களாக்கி ரட்சித்தார். ஏழைனா இந்த இடத்துல உடனே வெறும் காசு பணம் மாத்திரம் அப்படின்றது கிடையாது. இந்த ஏழை கூப்பிட்டான்னா ஒரு ஆவியில ஒரு தாழ்மையோடு ஒரு எளிமையோடு. அந்த ஆயக்காரன் பரிசேயன் ஜபம் பண்ணும் பொழுது அந்த ஆயக்காரன் வந்து ஒருவேளை பயங்கர பணமா பணக்காரனா இருந்திருக்கலாம், ஆனா பாருங்க அவன் தான் ஆண்டவருடைய பார்வையில ஒரு ஏழ்மையானவனா எளிமையானவனாக அவன் பயப்படுறான் வானத்துக்கும் தன் கண்களை ஏறெடுக்க துணியாமல். பரிசேயன் தான் ஒருவேளை வந்து பணத்துல வந்து ஆயக்காரனோட கம்மியா இருக்கலாம், ஆனா அவன் தான் திமிரா பெருமையா பேசுறான் அந்த இடத்துல. அதனால நம்ம ஆவி எப்படிப்பட்ட ஆவி, நீங்கள் என்ன ஆவி உடையவர்களா இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் பகுத்தறிய வேண்டும். அப்போ இந்த ஏழை கூப்பிட்டான்னா நம்ம ஆண்டவருடைய பாதத்துல நம்ம தாழ்த்தி நம்ம கூப்பிடும் பொழுது கர்த்தர் அதை அவனை கேட்டு அவனுடைய எல்லா இடுக்கண்களுக்கும் அவனை நீங்களாக்கி ரட்சித்தார். அப்போ அந்த எளிமையோடு நம்ம அந்த ஏழ்மையோடு அந்த ஆயக்காரன் கூப்பிட்டது போல நம்ம ஆண்டவரை நோக்கி ஜபம் பண்றோமா, இல்லைன்னா அந்த பரிசேயன் ஜபம் பண்ணது போல ஆவியில் பெருமையுள்ளவர்களாக நம்ம ஜபம் பண்ணுகிறோமான்னு நம்ம பார்க்கணும். ஸோ அந்த அந்த தரித்திரம் அந்த ஆவியில் எளிமை அது இருக்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய ஜபத்தை கேட்பார். பரலோக ராஜ்யமே உங்களுடையது அப்படின்னு சொல்லுவாரு, அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அதுவும் சொல்றார் பாருங்க ஆண்டவர் லூக்கா 12:32, பயப்படாதே சிறு மந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை தர நான் காத்திருக்கிறேன். சிறு மந்தையே அப்படின்றார் அவர். வந்து இஸ்ரவேல் ஜனங்களை தெரிந்தெடுக்கும் பொழுது உலகத்துல எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறாங்க, ஏன் இஸ்ரவேல் ஜனங்களை தெரிந்தெடுத்தாங்கன்னா, சகல ஜனங்களை பார்க்கிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று நான் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை, நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்ச ஜனமாயிருந்தீர்கள், அதனால பயப்படாதே சிறு மந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை தர அவர் காத்திருக்கிறார். யாருக்கு ராஜ்யத்தை தருகிறார்? சிறு மந்தையாக இருக்கிறவர்களுக்கு, தரித்திரராகிய நமக்கு, ஆவியில் எளிமையுள்ளவர்களாகிய நமக்கு, ஏழைகளாக ஆவியில் ஏழ்மையுள்ளவர்கள் ஏழைகளாகிய நமக்கு ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தை தருகிறார். அது மாத்திரம் அல்ல, இந்த ஏழை கூப்பிட்டான் கர்த்தர் கேட்டு அவனுடைய எல்லா இடுக்கண்களுக்கும் நீங்களாக்கி ரட்சித்தார்னு நம்ம எல்லாரும் ஜப குறிப்புகள் விண்ணப்பங்கள் இருக்குது. நம்ம அந்த ஆவியில் எளிமையோடு ஏழ்மையோடு இன்னைக்கு அந்த ஆயக்காரனை போல நம்ம ஆண்டவருடைய பாதத்துல ஜபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் நம்மையும் பார்த்து நீங்க தான் உங்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யத்தையும் உங்களுக்கு தருவேன், உங்களை எல்லா இடுக்கண்களுக்கும் உங்களை நீங்களாக்கி ரட்சிப்பேன்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான வார்த்தைகளை நம்மோடு கூட பேசுவார். இந்த ஜனவரி மாதத்திலும் அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தின்படி யாத்ராகமம் 33:17, என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய பார்வையில தரித்திரராக ஆவியில் எளிமையுள்ளவர்களாக ஏழ்மையுள்ளவர்களாக இருக்கும் போதுதான் ஆண்டவருடைய கண்கள்ல நமக்கு கிருபை கிடைக்கும். நம்மை தாழ்த்தும் பொழுதுதான், நான் ஒரு தரித்திரன், நான் ஒரு எளிமையானவன் ஏழ்மையானவன், ஆவியில காசு பணத்தை வச்சில அப்படி நம்மை தாழ்த்தும் போதுதான் ஆண்டவருடைய கண்களில் நமக்கு கிருபை கிடைக்கும். தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். சோ என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்ததுன்னா அந்த கிருபை நம்மளுக்கு கிடைக்கணும்னா இன்னைக்கு நாம எல்லாரும் தரித்திரராக ஆவியில் எளிமையுள்ளவர்களாக இன்னைக்கு ஆண்டவருடைய பாதத்துல நாம் வர வேண்டும். அதனாலதான் அந்த ஆயக்காரனை கூட பார்த்து அவன் பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும்னு ஜபம் பண்றான், அவனுக்கு அந்த கிருபை கிடைச்சிடுச்சு. பரிசேயனுக்கு அந்த கிருபை கிடைக்கல, ஏன்னா அவன் அந்த கிருபைக்கு அவன் அந்த கிருபையை அவனுக்கு தேவையில்லை, நான் வந்து எல்லாத்துலயும் நான் கரெக்டா இருக்கிறேன், எனக்கு எதுக்கு கிருபை அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறான். அவன் வந்து ஆவியில் ஒரு பெருமை உள்ளவனாக இருக்கிறான். ஆகவே என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்ததுன்னா இன்னைக்கு நம்ம வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நம்மையே நாம் தாழ்த்தி நாம் ஆவியில் எளிமை உள்ளவர்களாக நாம் ஜெபிக்கும் பொழுது அவருடைய கண்களில் நமக்கு கிருபை கிடைக்கும். நிச்சயமாக அவர் நம்ம வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அவர் பேர் சொல்லி அழைத்திருக்கிறார், அறிந்திருக்கிறார். நம்முடைய தரித்திரத்தை எல்லாம் நான் அறிந்திருக்கிறேன்னு
சிமரனா திருச்சபைக்கு சொன்னது போல உலக பிரகாரமாக நமக்கு இருக்கிற தரித்திரத்தை அவர் அறிந்திருக்கிறார். நிச்சயமாக அதை அவர் மாற்றுவார் என்கிற நம்பிக்கையோடு இந்த நாளுக்குள் கடந்து செல்ல கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் தந்தருளுவாராக. ஆமேன்.